அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன் அந்த கதையோட நாயகி யார்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று வயதே மதிக்கத்தக்க ஒரு சிறுமி அந்த சிறுமி அந்த வயதிலேயே தனக்குரிய இலக்கு என்னன்றத நிர்ணயிச்சுட்டு தன்னுடைய வருங்காலத்தை தானே வடிவமைத்து கொள்கின்ற ஒரு நிலையை பார்க்க முடியுது அதாவது வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை பற்றிய செய்திகளை நாம் தெரிஞ்சு வந்துட்ருக்கோம் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வரலாறாகவே மாறுகின்ற நிலையையும் பார்க்க முடிகின்றது அந்த மாதிரி வரலாறாக மாறிய ஒரு பெண்மணி தான் இந்த சிறுமி அந்த சிறுமியின் வாழ்க்கையை பற்றி தான் இந்த கதை அமைந்திருக்கு அதிகமான முன்னுரைகளை சொல்லும்போது கதையோட சுவாரஸ்யம் குறைஞ்சிடும்ன்றதுனால நாம் நேராக கதைக்குள்ளே நுழையலாம் ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வருது அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை உறுப்பினர்களும் அதிகாலையில் ஐந்து மணிக்கே எழுந்துக்கிறத தன்னுடைய வழக்கமாக வச்சிட்ருக்காங்க ஏன் அவங்க அவ்வளவு நேரத்தில் எழுந்துக்கிறாங்கன்னா அவங்க தனக்கு சொந்தமான பருத்தி காட்டில் போய் நாள் முழுதும் வேலை செஞ்சாதான் இரண்டு வேலை உணவாது அவங்களால சரியாக சாப்பிட முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்குது ஒரு நாளில் ஒரே ஒரு நிமிஷம் கூட வீணாக்கி விடக்கூடாது என்பது அந்த குடும்பத்தோடைய நிலை அந்த பருத்தி காட்டில் பகல் பொழுதில் அம்மா பாட்சி மட்டும் வீட்டிற்கு வராங்க தன்னுடைய குடும்பத்திற்கான மதிய உணவு சமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது அதனால் அவங்க உணவு சமைக்கிறாங்க உணவு தயாரானதும் தன் குடும்பத்தினரை அன்பாக அழைக்கிறாங்க பசியார வாங்க செல்லங்களா அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க அவங்க கூப்பிட்ட உடனே வீட்டு வாசலேருந்து ஒவ்வொரு வயதை சார்ந்த ஒவ்வொரு உயரம் இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தராக வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க மேரி மெதுவா மெதுவா என்று அந்த மேரியின் தந்தை சாம் அழைக்கும் முன்பே அந்த வீட்டு வாசலை தொட்டு விடுகின்றாள் அந்த சிறுமி தனது பிள்ளைகளிலேயே மேரி ஜான் மிகவும் வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாள் என்பதை உணர்கின்றார் தந்தை சாம் அந்த வித்தியாசமான பெண்மணிதான் நம்முடைய கதையின் நாயகியமாக அமைகின்றாள் அந்த குடும்பம் முழுவதும் மதிய உணவை ஒன்று முடிக்கிறாங்க முடிச்சதும் அவங்க அத்தனை பேரும் திரும்பவும் வயலுக்கு வேலைக்கு போகிறாங்க கடுமையாக உழைக்கிறாங்க மாலை வேலை நெருங்குது மேரி தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு தன்னுடைய பாட்டியிடம் ஓடி வருகின்றாள் அவளுக்கு ஒரு நாளையில் மிகவும் பிடித்த நேரம் எதுன்னு சொன்னால் அந்த மாலை பொழுதுதான் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாலை பொழுதுல தான் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அங்கே சுற்றி அமர்ந்து கொண்டு பாடுவதும் இறைவனை பிரார்த்தனை செய்வதுமாக அந்த பொழுதை கழிப்பாங்க மேரியும் மிக மென்மையான குரலில் இனிமையாக பாடுறான் கூடவே பிரார்த்தனையும் செய்கின்றாள் அவர் அவள் பிரார்த்தனை செஞ்சிட்ருக்கும்போது தன்னுடைய மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான் இந்த பருத்தி செடிகள் வளர்வதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது ஏன்னா அந்த பருத்தி செடியில் பூக்கிற முதல் அரும்பு அல்லது முட்டு பார்க்கிற ஆளாக தானாக தான் இருக்கணும் அப்படின்றது மேரீஜானுடைய மிக பெரிய விருப்பம் ஒரு சில நாள்களிலேயே அந்த முதல் பூவை பார்த்து விடுகிறாள் மேரிஜான் அவளுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இனி ஆறே வாரங்களில் அந்த காடு முழுவதும் பருத்தி நிறைந்து விடும் அந்த பருத்தி பூக்களை பார்த்து கண் சிமிட்டுகின்ற அந்த நட்சத்திரங்களை மேரிக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயமாகும் அடுத்த நாள் காலையில அழகா துவைச்சி தேய்ச்சி வைத்த துணிகள் நிரம்பிய ஒரு கூடையை தன் தலையில் தூக்கி வைக்கிறாங்க அம்மா பாட்சி அதை பார்த்த மேரி தானும் அம்மா கூட போய் ஒட்டிக்கிறான் ஏன்னா மேரிக்கு நல்லாவே தெரியும் அம்மா எங்க போக போகிறாங்க அப்படின்றது இந்த கருப்பர்கள் ரெண்டு பேரும் வெள்ளை முதலாளிகள வீட்டை நோக்கி போகிறாங்க அவங்க போகிற அந்த மாளிகை யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பென் வில்சன் என்பவரோடது இந்த பார்சி மேரியும் பின் கதவு வழியாக தான் போகிறாங்க ஏன் அப்படின்னா கருப்பின மனிதர்களுக்கு முன்புற வாசலில் போக அனுமதி கிடையாது அந்த கதவு பின்வாசல் கதவு திறக்கிறாங்க பார்சி மட்டும் வீட்டுக்குள்ளே நுழைறாங்க மேரி வெளியிலேயே நின்று சுற்றி முற்றியும் பார்க்குறான் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு சிறிய வீடு இருப்பதை மேரி பார்க்குறான் அது வெள்ளை குழந்தைகள் தாங்க ஓடி ஓடி விளையாடுறதுக்காகவே கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு மாளிகை மேரி அந்த மாளிகையை பார்த்துட்டு அங்கே போகிறான் மேரியை பார்த்ததும் அங்கே விளையாடிட்டுருக்க ஒரு வெள்ளை மேரி மேரிகிட்ட கேட்குற நீ உள்ளே வர ஆசைப்பட்றிய அப்படின்னு மேரியும் தயக்கத்தோட ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் மேரி மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளே நுழைறான் அங்கே இருக்கின்ற அழகு பொருட்கள் விளையாட்டு பொருட்கள்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறான் அப்படியே பார்த்துட்டே வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன மேஜை போடப்பட்டிருக்க அந்த மேஜை மேலே ஒரு புத்தகம் இருப்பதை பார்க்குறான் அந்த புத்தகத்தை பார்த்து ரொம்ப ஆர்வத்தோடு அதை தன் கையில் எடுக்கிறான் மேரி அந்த மேரி அந்த புத்தகத்தை எடுக்கிறத பார்த்ததும் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு வெள்ளை பெண் குழந்தைகள்லேருந்து ஒரு பெண் குழந்தை ஓடி வந்து இந்த புத்தகத்தை என்னிடம் கொடு நீ இதை எடுக்கக்கூடாது ஏன்னா இதை உன்னால் படிக்க முடியாது ஏ அப்படின்னு சொல்லிட்டு மேரிக்கிட்ட வந்து அந்த புத்தகத்தை வெடுக்குன்னு பிடுங்குறா முதல்ல மேரிக்கு ஒன்றுமே புரியல ஏன் இந்த பெண் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு யோசிக்கிறான் அப்புறம் தன்னை ஒரு வழியாக சமாளிச்சுக்கிட்டு சும்மா இந்த புத்தகத்தை பார்த்துட்டு தந்துடுறேன் நான் ஒன்றும் அதை சேதப்படுத்த மாட்டேன் பத்திரமாக வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த வெள்ளை சிறுமி அதை ஏற்றுக்கலை எனக்கு எப்படி தெரியும் நீ இதை பத்திரமா வச்சுப்பண்ணு பண்ணு படிக்க முடியாதவர்களுக்காக இல்லை இந்த புத்தகம் அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா உன்னால் இந்த புத்தகத்தை படிக்க முடியுமா அப்படின்னு மேரி கேட்குறான் என்னால் நிச்சயமாக இந்த புத்தகத்தை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்டே இருந்த விளையாட்டு சாமான்களையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போய்விடுகின்றாள் அந்த வெள்ளை சிறுமி இந்த நிகழ்ச்சி மேரியோட மனதில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அவ தன் மனசில் கண்ணீர் விட்டு கதறான் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துக்கிறான் அப்படி என்ன நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன் புத்தகத்தை நான் கையால் தொட்டேன் அவ்வளோதானே அதுக்காக இப்படி வெடுக்கன்னு பிடிங்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு நினச்சி நினச்சி ரொம்ப வருந்துறான் திரும்ப திரும்ப யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறான் அந்த யோசனைகளுக்கு நடுவில் ஒரு தீர்மானத்துக்கு அவள் வரா இனிமேல் நானும் படிக்க போகிறேன் நானும் எழுத படிக்க தெரிஞ்சிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான் அந்த முடிவை எப்படி நடைமுறைப்படுத்துதுன்னு யோசிக்கிறான் அன்றைக்கு வேலை முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு திரும்புகிறாங்க மேரி ஓடி போய் தன்னுடைய தந்தையோட கையை பிடிச்சிக்கிறான் பிடிச்சிட்டு ரொம்ப கனிவா தன் தந்தைக்கிட்ட கேட்குறான் அப்பா நானும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப செல்லமா உருகி கேட்கிறான் அந்த குழந்தையோட ஆர்வத்தை பார்த்தது அவங்க அப்பாவுக்கு கண்ல கண்ணீர் நிரம்புது அவர் சொல்றாரு தன்னுடைய குழந்தைக்கிட்ட இங்க நமக்கான ஒரு பள்ளிக்கூடம் என்பதே கிடையாதேம்மா நாம் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு தழுதெழுக்கிற குரலில் தன்னுடைய குழந்தைக்கிட்ட சொல்கிறாரு வெகு விரைவிலேயே பருத்தி எடுப்பதற்கான காலமும் வந்துருச்சு இந்த ஆண்டு பருத்தி நல்ல விளைச்சல் நல்ல விலையும் கூட கிடைச்சிது ஆனால் மேரேஜானுக்கு இந்த முறை இவற்றில் எதுலேயுமே ஈடுபாடு வரல காரணம் என்னென்னா அவன் மனது பூராவும் படிக்கணும்ன்ற எண்ணம் தான் மேலெழுந்து நின்னுது நான் படிக்க விரும்புகின்றேன் இந்த பகுதியில் பள்ளிக்கூடமே இல்லையே நான் எவ்வாறு படிக்கிறது இந்த எண்ணமே அவளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது அந்த சிறிய பதினோரு வயது குழந்தை சிறுமி தன்னுடைய முதுகு நிறைய அந்த கனமான பருத்தி பூதியை சுமந்துட்டு தன் வீட்டுக்கு வரான் தன் வீட்டோட ஒரு மூலையில அந்த பருத்தி சுமையை இறக்கி வைக்கிறான் சுமையை இறக்கி வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது அங்கே அறிமுகமே இல்லாத ஒரு பெண் நிற்கிறத பார்க்கறான் அந்த பெண்ணும் மேரியை பார்த்து மெதுவா மென்மையாக புன்னகிக்கிறாங்க அதுக்கப்புறம் தானே தானே அறிமுகப்படுத்திக்கிறாங்க நான் தான் மிஸ் வில்சன் உன்னை போன்ற குழந்தைகள் நிச்சயமாக படித்தே ஆக வேண்டும் உன்னுடைய இந்த பருத்தி எடுப்பு வேலைகள்லாம் உடனடியாக முடிச்சுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ செல்விக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பருத்தி எடுக்கிற தங்களுடைய வேலையை தொடர்வதற்காக குடும்பத்தினர் அத்தனை பேரும் வயலுக்கு போகிறாங்க மேரியும் அவங்களோட சேர்ந்து வயலுக்கு போகிறா மேரிக்கு ஒரே பரபரப்பு சீக்கிரமாக தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறான் சீக்கிரம் அதோ அங்கே மூளையில் இதோ இங்கே பாருங்கள் பருத்தியை எடுங்க மசமசன்னு நிற்காதீங்க நான் பள்ளிக்கூடத்திற்கு போயாக வேணும் என்று எல்லாரையும் அவசரப்படுத்துகிறான் திடீர்னு தான் ஒரு புது மனுஷன் ஆகிட்ட மாதிரி மீறி உணர்றான் அந்த பழைய நினைவு அவள் மனதில் அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருக்குது அந்த புத்தகத்தை என்னிடம் கொடு உன்னால் படிக்க முடியாது என்று வெடிக்கன்னு தன் கையிலேருந்து பிடுங்கின அந்த நிகழ்வு அவளை மிகவும் அச்சுறுத்திட்டே இருக்குது என்னால் படிக்க முடியாது என்ற அவலநிலை என்றென்றைக்கும் துடை போகின்றது என்ற நிலை மேரினுடைய மன்னதில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்ததுன்னு சொல்லலாம் மேரிக்கு மட்டும் இல்லாமல் அவள் குடும்பத்துக்கே இது ஒரு மகிழ்ச்சி கூட தரக்கூடிய தருணமாக அமைந்தது என்பதில் ஐயமில்லை இல்லை வீட்டில் ஒரு ஜன்னல் ஓரத்தில் ஒரு சிறிய மேசை வைக்கப்பட்டிருந்தது அந்த மேசை மேலே காலங்காலமாக ஒரு பைபிள் இருந்தது அந்த பைபிளில் இதுவரைக்கும் அந்த குடும்பத்தில் யாருமே எடுத்து படித்தது கிடையாது ஏன்னா அந்த குடும்பத்தில் யாருக்குமே படிக்க தெரியாது இந்த பைபிளையும் இனி நான் படித்து விடுவேன் எல்லோருக்கும் படித்து காட்டவும் செய்வேன் என மேரி தனக்கு தானே முணுமுணுத்துக் கொன்றாள் அன்று மாலையே மேரி தன்னுடைய பெற்றோருடன் செல்விக்கு செல்கின்றாள் அங்கு ஒரு பெரிய கடை அந்த கடையில் இருக்கின்ற கடைக்காரரிடம் படிக்குவதற்கும் எழுதுவதற்கும் உரிய ஏதாவது ஒரு பொருளை தருமாறு கேட்கின்றாள் ஒரு சதுர வடிவ கனமான கருப்பு பலகை ஒன்றை அவளிடம் எடுத்து காட்டினார் கடைக்காரர் இதுதான் ஸ்லேட் இந்த சிறிய வெள்ளை சாக்பீஸ் துண்டினால் நீங்கள் இந்த பலகையின் மீது எழுதலாம் என்று கூறி அந்த பலகையை மேரியிடம் கொடுக்கின்றார் கடைக்காரர் ஸ்லேட்டு பலகையோட வீட்டுக்கு வந்த மேரிக்கு முழுக்க முழுக்க அடுத்த நாள் பற்றிய கனவுகளே தன் மனதில் ஓடிட்டு இருந்தது அடுத்த நாள் அதிகாலையிலேயே மேரி எழுதுகிறான் அன்றுதான் அவள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய முதல் நாள் மேரி தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து மேய செல்விக்கு செல்லணும்னா ஐந்து மைல்கள் நடக்க வேண்டிய ஒரு நிலை இருந்துச்சு திரும்பவும் அவள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பணுன்னா அதே ஐந்து மைல்கள் நடந்து வந்து வீடு சேர வேண்டும் இருந்தாலும் இது எதையுமே மேரி பொருட்படுத்தாம படிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவள் மனதுல ஓங்கி இருந்தது மேரி படிக்க படிக்க அவளுடைய பகுதியில் ஒரு முக்கிய நபராக மாறி கொண்டிருந்தாள் அங்கே இருக்கின்ற கருப்பர்களுக்கோ அல்லது வெள்ளையோ கணக்கு வழக்குகளை பற்றியும் வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பற்றியும் சந்தேகங்கள் இருந்தால் அதை மேரிதான் தீர்த்து வைத்துட்டு இருந்தான் சில நாட்கள் கழிந்தன பள்ளிக்கூடத்தில் சில வருடங்கள் ஓடி மறைந்தன அந்த காலகட்டத்தில் அவளுக்கு பட்டமளிப்பொழுவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் மேரியோட பெயரை சொல்லி கூப்பிட்டாங்க மேரி மிகவும் வாஞ்சையோடு தன்னுடைய டிப்ளமாவை பெற்றுக்கொண்டாள் விழா முடிந்தது இரைச்சலும் சந்தோஷமாக நிறைந்த சூழலில் மிஸ் வில்சன் மேரிஜானை தோளோடு அணைத்தபடி இப்போது நீ என்ன செய்ய போகின்றாய் என கேட்கின்றார் மேரி நான் என்னுடைய படிப்பை தொடரணும்னு நினைக்கிறேன் கல்லூரிக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன் என தன்னுடைய விருப்பத்தை மிஸ் வில்சன் கிட்ட தெரிவிக்கின்றா மிஸ் வில்சனும் தன்னாலான உதவியை கண்டிப்பாக செய்யறதா சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கிருந்து மேரி தன்னுடைய சின்னஞ்சிறு வீட்டிற்கு பொழுது அவள் மனம் முழுவதும் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கின்றன மேரி இப்பொழுது எழுத படிக்க தெரிந்தவள் உன்னால் படிக்க முடியாது என்று யாராவது அவளை பார்த்து சொன்னால் இப்பொழுது அவள் உடனே அதற்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும் இந்த பெருமித உணர்வுடனேயே மேரி மற்றவங்களோட சேர்ந்து பருத்தி காட்டுக்கு வேலைக்கு திரும்பினாள் நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது ஒரு நாள் திடீர்னு பருத்தி காட்டை நோக்கி ஒரு பெண் வருவதை மேரி தொலைவிலிருந்தே பார்க்குறான் வருவது யார்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது மிஸ் வில்சன் தான் அந்த பெண்மணி அவள் மீறி நெருங்கினதும் மேரியிடம் ஒரு சந்தோஷமான செய்தியை தெரிவிக்கிறாங்க அதாவது மேற்கு பகுதியில் வாழ்கின்ற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கின்றார் அதை பெறுவதற்குரிய ஆளாக நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற என்ற செய்தியை அந்த பெண் மேரிக்கு தெரிவிக்கின்றார் இந்த செய்தியை கேட்ட மேரியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம் பள்ளி அடுத்த ஆண்டு தொடங்குறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் மிச்சம் இருந்தது மேரி எல்லா வகையிலும் தன்னை தயார்படுத்திக்கிட்டான் குடும்பத்தாருக்கும் அக்கம் பக்தருக்கும் மேரி நினைச்சி ரொம்ப பெருமையாக இருந்தது அவள் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது எல்லோரும் ரயில் நிலையத்திற்கு போக நின்னாங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் மேரி செல்வதற்காக ஒரு பண்ணை வாகனத்தை கொண்டு நிறுத்தி வண்டியில் ஏறுங்கள் என அன்பு கட்டளையிட்டார் இதை பார்த்து அவங்க பெற்றோரோட மகிழ்ச்சிக்கே அளவே இல்லை மேரி புறப்பட தயாரானாள் மேரியோட வாகனம் செல்ல செல்ல அக்கம் பக்கத்து வீதிகளில் இருந்த மக்களும் கூட தொடங்கினாங்க பத்தாவதுக்கு புகைவண்டி நிலத்திலையும் மக்கள் நெருக்கமாக மேரியை வழி அனுப்பதற்காக கூடியிருந்தாங்க கூடியிருந்த எல்லோரும் கண்ணீர் மெல்க மேரிக்கு தன்னுடைய வாழ்த்துளைகளை தெரிவித்தாங்க பை மேரி குட் பை வெற்றி உண்டாகும் என்ற வாழ்த்துளைகள் வந்து கொண்டே இருந்தன எல்லோருக்கும் கண்ணீர் மல்க கையசைத்து விடைபெற்றால் மேரி ரயில் புறப்பட்டது என இந்த கதையை முடிக்கின்றார் இந்த கதையுடைய ஆசிரியர் கமலாலாயன் உனக்கு படிக்க தெரியாத என்ற ஒரு கூற்று தான் மேரியோட உள்ளத்தில் பெரிய அடியாக மாறி பிற்காலத்துல சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்கள்ல பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டுகின்ற இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமாக அமைந்தது உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் தான் அமெரிக்க கருப்பின பெண்மினி மேரி மெக்லியூட் பெத்தியூன் இவருடைய வாழ்க்கை கல்வி ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை நமக்கு உணர்த்ததுன்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்